இந்த ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க ஒருத்தன் கடை தெருவில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிறான். அதை உங்க மாதிரி ஒரு ஆள் பார்க்கறாரு, ஐயா பாவம் முன்னாடியே ரெண்டு கண்ணும் தெரியல, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்க குளிர்லையும் இருட்டிலையும், நீ வா என்னோட இருந்துக்கலாம், என் வீட்டில் நான் சாப்பாடு போடுறேன்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கேருந்து நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு குளிச்சு குளிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சுக்க வச்சு எல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு நாள் அவன் நினைக்கிறான், இது நமக்கு சரிப்பட்டு வராது, மனுஷன்னா தன்னுடைய உணவுக்காக கொஞ்சமாவது உழைக்கணும், ஆனால் நம்ம வந்து நடந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்குல அந்த உழைப்பாவது நம்மள்கிட்ட இருக்குல்ல, இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் அந்த முதலாளி வந்ததுன்னு சொல்கிறான், பணியார் வந்ததையும், ஐயா ரொம்ப நன்றி, நான் புறப்பட்டு போகிறேன், இன்னமே நான் இங்கே இருக்கிறதா இல்லைங்கிறான். உனக்கு என்ன குறை வச்சேன் இந்த வீட்டில்னா, ஒரு குறையும் வைக்கலை, ஆனால் என்னால் இருந்து சாப்பிட்றது சரியில்லைன்னு எனக்கு மனசில் பட்டுச்சுங்கிறான். அது சொல்கிறான், பொழுது போயிடுச்சா இருந்து காலையில் போவேன்னு கேட்குறான். கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தான் பொழுது போகிறது பொழுது புறப்படுறதெல்லாம் இருக்குது, ரெண்டு கண்ணும் தெரியாதவனுக்கு பொழுது போனால் என்ன புறப்பட்டா என்னங்கிறான் அவன்.